வணக்கம் நண்பர்களே ஹெப்ஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இயற்கையில் விளையிற பல வகையான பருப்பு வகைகள் எல்லாமே நம்மளோட உடல் நலத்துக்கு தேவையான பல சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான் அந்த வகையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புலையும் எண்ணில் அடங்காத பல சத்துக்கள் இருக்குது ஆனால் இந்த பாதாம் பருப்பை எப்படி சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் தெரியவே தெரியறது கிடையாது ஒரு சுவைக்கு நம்மளோட நாக்கு அளவுக்கு மீறி பாதாம சாப்பிடும் பொழுது நம்மளோட உடலில் பல வகையான தீங்குகள் நடக்கும் ஸோ இப்போ பாதாம எந்த வகையில் எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதை அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பாதாமை மட்டும் எடுத்து அதை வந்து முன்னாடி நாள் நைட்டே ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இந்த நாலஞ்சு பாதாமை போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த ஊரைனை பாதாம எடுத்து அதுக்கு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நல்ல வெள்ளை கலரில் பருப்பு இருக்கும் அந்த பருப்பை மட்டுமே சாப்பிட்டாலே போதும் நம்ம தோளோடு சாப்பிட்றத விட அதுக்குள்ளே இருக்கிற அந்த பருப்பை மட்டும் சாப்பிடும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய முழுமையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் தினமும் ஊற வச்சு உரிச்ச நாளை நாலு இல்லை அஞ்சு பாதாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னா உடல்ல ஓடுற ரத்தம் சீரான முறையில் இருக்க ரத்தத்தில் சரியான விகிதத்துல எல்லா செத்துக்களுமே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவ பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கிற சக்தி வந்து இந்த பாதாமுக்கு அதிக அளவில் உண்டு அப்புறம் இன்னைக்கு பல ஆண்களும் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மன வருத்தத்தில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பாதாம் பருப்பை தினமும் நாளை நாலு எண்ணம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு நரம்புகள் வலுவடையும் உயிர் அணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரித்து மல்லட்டுத்தன்மை மற்றும் ஆண்மை குறைபாடுகள் நீங்கி ஆண்மை அதிகரிக்கும் அப்புறம் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இதய சம்பந்தமான நோய்கள் அதிகமாகவே வரும் ஸோ அதுக்கு பாதாம் பருப்பில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கிற கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கொஞ்சம் கூட இல்லை ஸோ இந்த பருப்பை நம்ம தினமும் நாலு எண்ணம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்புறம் உடல் நலத்துக்கு ஒத்து வராத உணவுகளையும் நார்ச்சத்து குறைவாக இருக்கிற உணவுகளையும் நாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நமக்கு மலச்சிக்கல் மாதிரியான ப்ராப்ளம் வரும் ஸோ அதுக்கு பாதாம் பருப்பை சாப்பிடும் பொழுது அது உணவை சீக்கிரம் செரிமானம் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஊரை வச்ச பாதாமை சாப்பிட்டுட்டு வரலாம் அப்புறம் நம்ம உடலில் வெளிப்புற இருந்து காக்கிற கவசமா மேல்புற தோல் வந்து இருக்கும் பாதாம் பருப்பு தோலுக்கு நெகிழ்வு தன்மையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது ஸோ தோல் வந்து எப்பவுமே பளபளப்பாவும் புத்துணர்ச்சியோடவும் இருக்க விரும்புகிறவங்க தினமும் தாராளமாக காலையில் எந்திரிச்சதும் இந்த ஊற வச்ச நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு வரலாம் அப்புறம் பாதாம் பருப்பில் அதிக அளவில் ப்ரோட்டீன் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை வந்து அதிக அளவில் சாப்பிட்றவங்களுக்கு உடலில் உள்ள எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பற்றி உடலுக்கு அதிக அளவில் ஆற்றல் கிடைக்கும் அப்புறம் பாதாம் பருப்பில் மெலனின் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்கு ஸோ இந்த புரதம் வந்து நம்மளோட தலைமுடி வளர்ச்சியை நீளமாக்க ஹெல்ப் பண்ணும் பாதாம் பருப்பை தினமும் நாலு எண்ணம் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்கும் ரொம்பவே இளம் வயதிலேயே வரக்கூடிய தலைமுடி நரைத்தல் போன்ற ப்ராப்ளத்தையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது பாதாம் பருப்பு அப்புறம் பெண்களுக்கு பேறு காலத்தில் சத்து நிறைஞ்ச உணவுகளை கொடுக்க பல டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பருப்பு தான் பாதாம் பருப்பு பாதாம் பருப்புகளை கருவுற்றிருக்கிற பெண்கள் வந்து தினமும் வெறும் நாலு எண்ணம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களுக்கும் அவங்களோட வயிற்றில் வளர்கிற கு குழந்தைகளுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்புறம் உடலில் நோய் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் ரத்தத்தில் ஆல்ரெடி இருக்கும் ஆனால் பாதாம் பருப்பை நம்ம தினமும் நாளையண்ணம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதில் இருக்கிற சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கிற நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க வச்சு ஜுரம் வைரஸ் போன்ற தொற்று நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும் பாதாம் பருப்பில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லை ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பட்னி கிடக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு தினமும் நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடல் எடையாக அதிக அளவில் ஏறாமல் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் பாதாம்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளோட எலும்புகளையும் நரம்புகளையும் ஸ்ட்ராங்காக்கும் ஸோ இதுவரைக்கும் நாம் பாதாம் சாப்பிட்றதால வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் தினமும் பாதாம் சாப்பிட்ற பழக்கம் நம்மளில் பலருக்கும் இருக்கும் பாதாம் எல்லா பருப்பு வகைகளை காட்டிலும் அதிக சத்துக்கள் கொண்டது தான் ஸோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க கேக் ஐஸ்கிரீம் சாக்லேட்னு எல்லா உணவுப் பொருட்கள்லையும் இந்த பாதாமா பயன்படுத்தலாம் இப்படி பாதாமுக்குன்னு ஒரு தனித்துவமான தகவலை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுக்கு போல் அதிக அளவில் பாதாம சாப்பிட்டா எப்படிப்பட்ட பின் விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான உணவில் இந்த பாதாமும் சேரும் இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் தாது பொருள் பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இந்த பாதாமை சாப்பிட்டுட்டாலும் அது நம்மளோட உடலில் நச்சுத்தன்மையாக மாறி பல ஆபத்துக்களை நம்ம உடலில் உண்டாக்கிறோம் ஸோ அந்த வகையில் அளவுக்கு அதிகமாக பாதாம் சாப்பிட்டா உடலுக்கு நன்மை தரும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் மு முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே ஏன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக பாதாம சாப்பிடும் பொழுது அது நேரடியாக உங்களோட செரிமான மண்டலத்தை தாக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்பு சம் மழை சிக்கல் செரிமான பாதையில் சிக்கல் போன்ற நிறைய பிரச்சனைகள் வரிசை கட்டி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பாதாம்ல அதிக அளவு ஆக்சாலைட் உள்ளதால் இது வந்து கிட்னிக்கு பல வகையான பாதிப்புகளை உண்டாக்கும் ஏன்னா இந்த ஆக்சாலைட்டுகள் கால்சியம் சத்த கிட்னி எடுத்துக்கொள்கிறத வகையில் தடுக்கக்கூடியது ஸோ அதிக அளவில் பாதாம் சாப்பிடும் பொழுது கிட்னியில் கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்தோட அளவும் அளவுக்கு அதிகமாக இருந்தா அது வந்து நம்ம உயிருக்கு பேராபத்தை உண்டாக்கும் அந்த வகையில் பாதாம்ல உள்ள விட்டமின் இ ஒரு நாளுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி முப்பத்தி ஆறு மில்லிகிராம் அளவுதான் நம்மளோட உடல்ல இருக்கணும் அளவுக்கு மீறினா ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு ரத்தம் உறைஞ்சிரும் அதனால பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அது போல நீங்க சாப்பிடுற பாதாம் வந்து தன்மை கொண்டதா இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை தூக்கி எரிஞ்சிருங்க ஏன்னா அந்த கசப்பு தன்மையோட இருக்கிற பாதாமில் ஹைட்ரோசயனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷத்தன்மை இருக்கும் ஸோ தன்மை கொண்ட பாதாம் சாப்பிடும் பொழுது வயிற்று வரி நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கிறோம் அப்புறம் பாதாம்லா அதிக அளவு நம்ம சாப்பிடும் பொழுது இலவசமாகவே உங்களோட உடல் எடையை கூட்டி விட்டுரும் ஒரு அவன்ஸ் பாதாம்ல பதினாலருந்து நூற்றி அறுபத்தி மூணு கிராம் அளவுக்கு கலோரி இருக்குது இந்த அளவு அதிகரிக்கும் பொழுது உங்களோட உடலில் கொழுப்புச்சத்தோட அளவும் அதிகரித்து உடல் எடையை அதிகரிக்க வச்சிரும் அப்புறம் நீங்கள் பாதாம் அதிக அளவில் சாப்பிடும் பொழுது பலவித உடல் சார்ந்த மோசமான பிரச்சனைகள் வர தொடங்கும் பாதாம்ல உள்ள மாங்கனீஸ் அளவுக்கு அதிகமாக நம்ம உடலுக்குள்ள போகும் பொழுது இரத்த அழுத்தம் அதிகரிச்சிரும் ஸோ இதை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களோட உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் அப்புறம் பாதாம் சாப்பிடும் பொழுது அலர்ஜி வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் அதுக்கு பதில் வந்து ஆமாந்தான் தான் ஏன்னா பாதாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது மூச்சு திணறல் தோல் அரிப்பு அலர்ஜி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகள் வயிற்று பகுதியிலையும் பல பிரச்சனைகளை உண்டாக்கிறோம் அப்புறம் பாதாமில் பாக்டீரியா தொற்றுகள் பாதிப்பு அதிக அளவில் இருக்கக்கூடியது ஸோ இதை வந்து வளரும் பொழுதே இந்த பாதாமோட தோலுக்கு மேலே வந்து நுண்கிருமிகள் இருக்கும் ஸோ அதனால பாதாம தோளோட சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு அதுக்கு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் பாதாம எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு இருந்து அஞ்சு பாதாம் சாப்பிட்டாலே போதும் அளவுக்கு அதிகம் அப்படின்னா நாற்பது கிராம்க்கு மேல பாதாம யாருமே சாப்பிட கூடாது ஸோ இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிருங்க அது இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்களோட அன்பிற்குரியவர்களுக்கும் பகிர்ந்து அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் பண்ணுங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி